என்ன அழுதுகிட்டு இருக்கா? ஓ கௌரி, யோ எழுவாய பூக்களையே, ஏய் ஏய் அழுற, கரெடுத்தும் பார்க்கலையே, என்கிட்ட எதுவும் கேட்காதயா போயா? என்ன கௌரி அழுதுகிட்டு இருக்க? கௌரி இதா இருந்தாலும் சொல்லு கௌரி. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மனசு கஷ்டமா இருக்கா? யோ என்ன ஏன் அவனை குறை வச்சேன்? ஏன் கௌரி இப்படி அழுதுகிட்டு இருக்க? யாராவது பார்த்தா என்ன கட்டுறப்பாங்க? அழுவாத கௌரி. நீ எந்த குறையும் வைக்கலையா? நான் எங்க அத்தையை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். இவ்வளவு சீக்கிரம் அவங்க என்னை விட்டு போயிருக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் கூட இருந்திருக்கணும். அத நினைச்சாதாங்க மனசு கஷ்டமா இருக்கு. யோ சரி முடு. என்ன நீ என்னை விட அதிகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சரி முடியாது. வெள்ளிக்கிழமை ஆனாலே சாமி கும்பிட்டா அவங்க நினப்பு தான் வருது. என்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வீட்டை விட்டு போனாங்களோ அதுல இருந்து அவங்க நினப்பாவே இருக்குங்க. விஷயங்கள் பேசுனாங்க, இது எப்படி உங்கள்ட்ட சொல்றதுன்னே தெரியல எனக்கு. ஆடி மாசம் வந்துருச்சா, கோயில் கோயிலாம் அங்கங்க போறேன், சாமி எல்லாம் கும்பிடுறேன்னா எல்லாத்தையும் இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அன்னைக்கு புதுசா புடவை எடுத்த ஆடி பதினெட்டுக்கு எல்லாம் நான் கட்டியிருந்தேனா, அதெல்லாம் பாத்திருப்பாங்க போல இருக்கு. கனவுல வந்து என்ன தெரியுமா கேட்டாங்க, உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் நல்லபடியா வச்சிருக்கிறது நானு, எனக்கு ஒரு புடவை எடுத்து சாமி கும்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கனவுல வந்து கேக்குறாங்க. ஐயோ அப்பதாங்க என் மனசு, கையோ நம்ம எங்கயோ தப்பு பண்ணிட்டோமோ, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா அவங்க வந்து கேக்குற அளவுக்கு வச்சுக்கிட்டோமேனு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சுங்க. நீ அழுவாதையா? நீ வேற, நீ பேசாமரு. எனக்கு கனவுல வந்தாங்க, அதனால அதை நினைக்கிறப்ப எனக்கு அப்படி இருக்கு. ஏன்னா கனவுல பாக்குறப்ப அப்படி தெரியவே இல்லை, நிஜத்துல அப்படியே அவங்கள பாக்குற மாதிரி இருக்கு. அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு அப்படியே மனசுல அப்படியே ஈட்டி வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சுங்க. அவங்க கேக்குற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். சாமி கும்பிடணும்னு கேக்குறாங்க கனவுல வந்து. ஆமாங்க, நம்ம போயிட்டு புடவை ஒண்ணு எடுத்துட்டு வந்துருவோமா? சரி இப்பயே போலாமாங்க. ₹500 ஏயா, உங்க அம்மாவுக்கு எடுக்கிறதுக்கு கணக்கெல்லாமா பாப்ப? கடைக்குள்ள போவோம், பட்டு செக்ஷன்ல நுழைவோம், நுழைஞ்சு கைய வச்சு எதை எடுக்கிறோமோ எடுத்து பில் போட்டு வந்துடலயா, பணத்தை பார்க்க வேணாயா? அது மட்டும் இல்லைங்க, அவங்க இருக்கிற காலத்துல கறி எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால புடவை எடுத்து வச்சு கறி மீன் எல்லாமே வகை வகையா சமைச்சு முட்டை முதற்கொண்டு எல்லாமே அவிச்சு வச்சு எல்லாம் வடை பணியாரம் அப்புறம் சுழியம் என்னென்ன அவங்களுக்கு பிடிக்குமோ எல்லாம் செஞ்சு வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க. அப்பதான் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நம்ம நல்லபடியா வைப்பாங்க. நான் ஒவ்வொரு டைமும் சாமி கும்பிடும் போதும் நான் எதுவும் குறையா செஞ்சிருந்தாலும் அதை நிறைய ஏத்துக்கிட்டு நல்லபடியா வைங்கன்னு சொல்லிதான் நான் கும்பிட்டுருக்கேன். என்னங்க மறுபடியும் 500 வந்துட்டே இருக்கீங்க? காசை பாக்காதீங்க, உங்க அம்மாவுக்கு செய்யறதுக்கெல்லாம் கணக்கு பாப்பீங்களா? இப்ப அந்த புடவை மட்டும் வாங்கியா வாயில போட்டுக்கோங்க. அது மாதிரி பண்ண கூடாது, அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண கூடாது. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பீரோல நிறைய புடவைலாம் வச்சு அவங்க புடவைலாம் பாதுகாத்துட்டு இருக்கேன். எதுக்கு யாருக்கு கொடுக்க தெரியாமலா? அந்த சாமிக்க வச்சு படைச்சிட்டு அந்த புடவை நான் கட்டிட்டு இந்த வீட்டுல உலாத்துனாதான் அவங்களே கட்டிக்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க, சந்தோஷப்படுவாங்க. எடுக்கிறதுக்கு போலாமையா? போய் கணக்கு பார்க்காம உள்ள பரிசுல வச்சிருப்ப, எடுத்துட்டு வா சீக்கிரமா. வேற ஏதாவது கறி எது வாங்கணுமா? ஆமாயா, அதெல்லாம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம். சரியா? $2000 எடுத்துட்டு
அங்க போயிட்டு எவ்வளவு காசு வருதுன்னு தெரியல, பார்த்து எடுத்துட்டு வருவோம். நல்லதா எடுத்தா உங்களுக்கு நல்லபடியா சாமி கும்பிடுவோம். அவங்க இருந்தாதான், அவங்க இல்லாட்டியும் நம்மள நல்லபடியா வாழ வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 10,000 எடுத்தா கூட தகும். சீக்கிரம் போய் போயிட்டு வாங்க, கிளம்பி ரெடி ஆகி வாங்க. நான் இன்னைக்கு பாருங்க போயிட்டு இருக்கிறதுல நல்ல காஸ்ட்லியான புடவை விலை கூட உள்ளதா பார்த்து நல்லா காஞ்சிபுரம் பட்டா எடுத்து வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிட போறேன். கௌரி என்னையா அவங்களுக்கு எதுக்கு அவ்வளவு காஸ்ட்லியா? மறுபடியும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. போங்க, மணி ஆகுது, கிளம்பி வாங்க, சீக்கிரம் போங்க. ஆடி மாசத்துல தான் ஆஃபர் நிறைய போடுவாங்க, போய் டக்குன்னு எடுத்துட்டு வருவோம்.